நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மனிதன் நல்ல நெறியுடனும் சமயோசித புத்தியுடனும் வாழ்ந்தால் பல நன்மைகள் அடையலாம். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் வண்ணம் எத்தனையோ புராண கதைகள் எழுதப்பட்டுள்ளன. அவ்வகையில் தன் சமயோசித புத்தியாலும் மேலோகத்தை அடைந்த சுகரின் கதையைத்தான் இன்று நான் கூறப்போகிறேன். இக்கதையின் தலைப்பு முனிவரை தடுத்த சூரிய பகவான். வியாச முனிவரின் மகன் சுகர். இவர் தனது தவ சக்தியின் மூலம் மேலே சென்று கொண்டிருந்தார். அவர் சூரிய பகவான் பாதி வழியேயே தடுத்து நிறுத்தினார். என்னை தடுத்து நிறுத்துவதற்கான காரணம் என்ன என்று சூரிய பகவானிடம் கேட்டார் சுகர். அதற்கு சூரிய பகவானோ, முனிவரே, தாங்கள் சாம்யூஜ்ய பதவியை அடைய தகுதி இல்லாதவர். ஆகையால் நான் உங்களை மேலே செல்ல விடாமல் தடுக்கிறேன் என்றார். உடனே அதற்கு சுகர், என்னை போன்ற முற்றும் துறந்த முனிவர்களுக்கு அது பொருந்தாது. ஜனக மகாராஜாவே, யார் ஒருவன் தொடக்கத்திலேயே சகல கலைகளிலும் தேர்ச்சி அடைந்து மன பக்குவம் அடைகிறானோ அவனுக்கு சம்சார வாழ்க்கையினால் சாம்யூஜ்ய பதவி கிடைக்கும் என்ற விதி பொருந்தாது என்று கூறியிருக்கிறார். என்னை நீங்கள் தடுத்தது தவறு என்று வாதம் செய்தார். அதை கேட்ட சூரிய பகவான் சுகரை நோக்கி, முனிவரே, அவ்வாறு தெரிவித்த ஜனக மகாராஜா எப்படிப்பட்டவர்? அவரும் இல்லறத்தில் ஈடுபட்டவர் தானே? உங்களுடைய முன்னோர்கள் இன்னும் பூலோகத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு வேண்டிய சேவையை செய்யும் மகனை பெறாமல் வந்து கடவுளோடு இருக்கும் பதவியை அடைய நினைப்பது நியாயமா என்று கேட்டார். அதை கேட்ட சுகர், சூரியன் தன்னை எந்த வகையிலும் மேலே செல்ல விட மாட்டான் என்று நினைத்து கொண்டே மனதாலேயே ஒரு குமாரனை உண்டாக்கினார். சாயா சுகர் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட அந்த குழந்தையை பார்த்து, மகனே, நீ என் மூதாதையர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய் என்றார். சரி என சம்மதம் தெரிவித்து அவர் பூலோகத்திற்கு சென்றார். பின்னர் சூரிய பகவானை பார்த்த சுகர், என்ன சுவாமி, திரும்பினானே, இனிமேல் என் பயணத்தை நான் தொடரலாமா என கூறினார். அதை கேட்ட சூரிய பகவான் சுகரின் நெறிவாற்றலையும் யோக சக்தியையும் கண்டு வியந்தார். சுகசிய பகவான், முனிவரே, தங்களின் தவத்தின் வலிமையையும் புத்தி சாதுரியத்தையும் நான் பாராட்டுகிறேன். இனிமேல் உங்கள் பயணத்தை நீங்கள் தொடரலாம் என்று அனுமதி அளித்தார். சுகர் சூரிய பகவானை போற்றி துதித்து விட்டு அவரின் பயணத்தை தொடர்ந்தார். சபையோரே, தன் சமயோசித புத்தியுடனும் தவ வலிமையுடனும்